Hi friends, welcome to Ishan's Kitchen. நாம் இன்னைக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த பொட்டேட்டோஸ் ரெண்டையுமே சீவலில் வச்சு நல்லா சீவி வச்சுருக்கேன். சீவல் யூஸ் பண்ணி சீவிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா தின்னாக வரும். தின்னாக வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்படி சீவிக்கோங்க சீவல் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பொட்டேட்டோஸில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் ஒரு துணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அதோடய தண்ணி எல்லாமே போயிடும். இப்போ வந்து எடுத்து பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் போய் நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுங்க. இப்போ நல்லா அழகாக வந்திருக்கு. நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாமே தண்ணியெல்லாம் போயிடுச்சு. கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம பொரித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சமாக தேவைப்படும், கொஞ்சமாக போதும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது, சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த வாட்டரை, சால்ட் வாட்டரை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நல்லா உப்பு வந்து நல்லா எல்லா பொட்டேட்டோஸ்லேயும் சேர்ந்துடும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஃப்ரையிங் பேன். அதில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டுடலாம். சீ வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு, ஸோ இதை எடுத்து நம்ம இன்னொரு இதில் மாற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு ஓகே, இப்போ அடுத்து போட்டுடலாம். இப்போ நான் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இதில். சால்ட் வாட்டர் ஆட் பண்ணனால இதில் வந்து நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கணும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா இது நல்லா கை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மசாலா எல்லாமே அதில் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ ஃபைனலி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி.